ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சோமியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராகவே இருக்கேன். மிஸ்ஸஸ் புஷ்பா ராஜகோபாலன் வந்து இந்த ஹீட்டை பீட் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு ரோஸ் சிரப் பண்ணி காட்ட சொன்னாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, ரோஸ் சிரப்பு காமிச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு ரோஸ் மில்க்கும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காட்டலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரோஸ் சிரப் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப்பு சர்க்கரை பேனில் எடுத்துட்டேன்னா, அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை லைட்டாக கரைஞ்ச உடனே இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் துருவல் சேர்க்கலாம். இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, நம்ம இதுக்கு செப்பரேட்டாக எந்த ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பீட்ரூட்டில் இருக்கிற நேச்சுரல் கலர் நம்மளுக்கு இந்த சிரப்பில் வந்துடும். இந்த மாதிரி கலரிண்டே இருந்தேன்னா நம்ம வந்து இந்த குலாப் ஜாமுனுக்கு கொஞ்சம் கூட பார்க்க வச்சுக்கணும். ரொம்ப வச்சிங்கன்னா கெட்டியமாக ஆகிடும், சிரப்பு மாதிரி இருக்காது. இந்த பார்த்தீங்களன்னா இப்படி லேசாக பிச்சுக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதில் வந்து நம்ம நல்லா அலம்பி வச்சுருக்கிற, அலம்பி தொடச்சி எடுத்துட்டுருக்கிற பன்னீர் ரோஸ். இது ஹைப்ரிட் ரோஸ், இல்லை நல்ல கமகமன வாசனையாக இருக்கிற பன்னீர் ரோஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பன்னீர் ரோஸு, ஹைப்ரிட் ரோஸ் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த ரோஜா இதழ் இதில் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 8 hours அப்படியே விட்டுடலாம். இது 8 hours பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பியோர் ரோஸ் எசன்ஸ் ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரே 10 ரூபாய் ரோஸோட நம்ம ஒரிஜினல் ரோஸ் எசன்ஸ் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்ய முடியும் பாருங்கள். இது லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டா இந்த பெட்டல்ஸில் இருக்கிற ஃபுல் எசன்ஸ் அப்படியே நம்மளுக்கு இறங்கிடும். எவ்வளோ பியூட்டிஃபுல் கலரில் நம்மளுக்கு திக்காக ஒரு குவிக்காக ரோஸ் எசன்ஸ் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ரோஸ் ஷர்பத் பண்ணலாம். காய்ச்சி ஆற விட்ட பால், காய்ச்சி ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டுருக்கேன் கூலிங்காக. அந்த பால் முதல்ல விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த எசன்ஸை வந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் விடலாம். சூப்பராக நம்மளுக்கு நம்ம மயிலாப்பூர் மாட வீதி ஃபேமஸ் ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த ஹீட் பீட் பண்ணுற நம்மளுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியாக மயிலாப்பூர் ஃபேமஸ் ரோஸ் மில்க் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி மறக்காமல் தினமும் மனமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.